வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு கிளாஸில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா தனிவட்டி குறித்து தான் பார்க்க போகிறோம் இன்னேந்து நம்ம டெய்லியும் வந்து மார்னிங்கில் வந்து தனிவட்டி பற்றியும் ஈவினிங்கில் வந்து சராசரி பற்றியும் மேக்ஸ் எடுத்துடலாம் ஏன்னா அப்போ தான் குரூப் ஃபோருக்கு நம்ம சீக்கிரமாக முடிக்க முடியும் முடித்து நம்ம ஒரு பேசிக்காக ஒரு டெஸ்ட் மாதிரி நடத்த முடியும் ஸோ குயிக்காக போகணுங்கிறதுக்காக ஒரு நாளைக்கு ரெண்டு டாபிக் முடிக்கலாம் அப்படின்னு இருக்கோம் ஓகேங்களா அதனால் மார்னிங் டைமில் இனிமேல் தனிவட்டி ஈவினிங்கில் வந்து நமக்கு சராசரி வரும் ஓகேங்களா வீடியோ ஸோ இந்த கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம தனி வட்டி தான் பார்க்க போகிறோம் வட்டியை பார்க்கறதுக்கு முன்னாடி தனி வட்டியை பற்றி ஒரு பேசிக்கை வந்து நம்ம பார்த்துட்டு வந்துடுவோம் அப்போ தான் நமக்கு வந்து புரியும் அதேமாதிரி வட்டி ஃபுல்லாக நம்ம ஒரே ஒரு ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம் வேறு எந்த ஷார்ட்கட்டும் யூஸ் பண்ண போகிறதில்ல ரொம்ப சிம்பிள் தான் அந்த ஃபார்முலாவும் அதையும் பார்த்துருவோம் அதுக்கடுத்து வட்டி வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க அந்த ஃபார்முலா என்னென்னு வாங்க அதாவது சிம்பிள் எஸ்ஐ எஸ்இக்வல் டு பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் இதுதான் தனிவெட்டிக்கான ஃபார்முலா இதை நல்ல ஞாபகம் வச்சுங்க இது என்ன அப்படின்றத நான் வந்து உங்களுக்கு விளக்குறேன் அதாவது இதில் வந்து பி அப்படிங்கிறது என்னன்னா அஸ்ஸலை குறிக்குங்க அதை உங்களுக்கு தனியாகவே விளதுறேன் குட்டியாக எஸ்ஐ என்னன்னா பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் அப்படின்ட்டு இந்த இந்த ஃபார்முலாவுக்கு என்ன விளக்கம் அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன் இதில் வந்து பி அப்படிங்கிறது வந்து அசல் என்னன்னா ஆண்டுன்னு அர்த்தங்க ஆண்டுகள் அப்படின்னு ப போட்டுப்போம் அதுமாரி நமக்கு ஆறுன்னு பார்த்தோம்னா வட்டி வீதம் அதாவது நமக்கு வந்து வட்டி விகிதம் எப்படி எழுதுவோம்னா ஒரு பர்சன்டேஜில் வரும் ஸோ நம்ம அதை எப்படி எழுதுவோன்னா பர்சன்டேஜ் எப்படி எழுதுவோம் இப்போ நாலு பர்சன்டேஜ் அப்படின்னு கொடுத்தா நாலு பை நூறுன்னு எழுதுவோம் இதை பர்சன்டேஜ் சம்மலையே போட்டிருப்போம் இதை பயன்படுத்தி தான் நம்ம இந்த சம் போட போகிறோம் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இதனோடய ஃபார்முலா என்ன எஸ்ஐஸ் இக்குவல் டு பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் இருக்கக்கூடிய எல்லா கணக்குமே ஒரே ஃபார்முலா வச்சு தான் யூஸ் பண்ண போகிறோம் இந்த ஃபார்முலா யூஸ் ஆகாத ஒரே இடம் தான் இருக்குது அது என்னன்னு சொல்லி பார்ப்போம் ஓகேங்களா அதேமாரி பீனா என்னது அசல் என்னன்னா ஆண்டுகள் ஆறுனால் வட்டி வீதம் இப்போ இங்கே பி எழுதிடுவோம் என் எழுதிடுவோம் ஆறுக்கு தான் நமக்கு என்ன வரும்னா ஆறு எழுதுகிறப்ப நமக்கு வந்து கீழே ஹண்ட்ரட் வரும் அது எப்படின்னா நம்ம பர்சன்டேஜில் பார்த்துருப்போம் நாலு பர்சன்டேஜ் அப்படிங்கிறத நாலு பை நூறுன்னு எழுதுவோம் இதுதான் இதை குறிக்குதுங்க ஓகேங்களா நம்ம கணக்குக்குள்ளே போய் போடுறப்ப அது உங்களுக்கு சிம்பிளாக வந்து புரியும் வாங்க சம்க்குள்ளே போயிடுவோம் டேரெக்டாக அதுக்கு முன்னாடி இந்த பர்சன்ட் இதில் வந்து எந்தெந்த விதமாக இருக்குது அதை எப்படி நம்ம பார்க்க போகிறோம் அப்படிங்கிறதே நான் ஒரு கிளான்ஸ் உங்களுக்கு விளக்கிடுறேன் அப்போ தான் நீங்கள் நோட்டு போட்டு எழுதுனீங்கன்னா அது ஒரு லைனாக வந்து உங்களால் எழுதிட்டு வர முடியும் வெட்டியில் பார்த்தோம்னா ஒரு அஞ்சு வகையான மெத்தடாக இருக்குங்க அதாவது ஒன்று வந்து ஆண்டு ஆண்டுகளாக கேட்பாங்க ஆண்டுகள் கொடுத்து கேட்பாங்க ஓகேங்களா நம்ம கேள்வியில் இங்கே பாருங்கள் ஐந்து ஆண்டுகளுக்கு அப்படின்னு கொடுக்குறாங்கல்ல இதே மாதிரி ஆண்டுகள் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அடுத்து மாதம் கூட வரும் அதாவது ஆறு மாதங்களுக்கு வ அதனுடைய தனிவட்டி அவ்வளோன்னு கேட்பாங்க அதே மாதிரி நாட்கள் கொடுத்தும் கேட்பாங்க எழுபத்தி மூணு நாட்கள் அப்படின்னு சொல்லி கூட நமக்கு கேட்கலாம் கேட்பாங்க ஓகேங்களா அதேமாரி மடங்களையும் கேட்பாங்க நமக்கு மடங்களை கேட்டால் ரொம்ப ஈஸி தான் அது எப்படின்னு போட்டுருவோம் அதே மாதிரி தனிவட்டிக்கும் வட்டிக்கும் இடையே ஒன்று வித்தியாசம் என்ன அப்படின்னு கேட்பாங்க இந்த அஞ்சு வகையான மெத்தேடில் தான் வந்து நமக்கு தனி வட்டியில் கொஷின் வருது அஞ்சு மெத்தேட் தான் இருக்குது நம்ம இந்த அஞ்சு பேசிக் மெத்தேடை தெரிஞ்சுக்கிட்டாலே போதும் நம்ம எந்த கணக்கு கொடுத்தாலும் போட்டுடலாம் ஏன்னா இப்போ நடந்த குரூப் டூவில் வந்து நீங்கள் இந்த மெத்தேட் தெரிஞ்சிருந்தாவே ஈஸியாக போட்டிருக்கலாம் இதில் வந்து நமக்கு வந்து எவ்வளோ கொஷின் வந்துச்சு மூணு கொஷின் வந்துச்சுன்னு நினைக்கிறேன் குரூப் டூவில் மூணு கொஷின் வந்துச்சு அதனால் நீங்கள் தாராளமாக இந்த மெத்தேடை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் வட்டியும் கூட்டு வட்டியும் சேர்த்து ஆறு குஷின் வந்துச்சு நமக்கு சரிங்களா குரூப் டூவில் அதனால் நீங்கள் வந்து நல்லா பார்த்துங்க இந்த சப்ஜெக்டை கூட்டு வட்டி குரூப் ஃபோருக்கு வருதா அப்படின்னு தெரில பட் வட்டியை நல்லா பார்த்துக்கங்க ஓகே நம்ம க்ளாஸ்க்குள்ளே போவோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேங்களா வாங்க சம்க்குள்ளே போகலாம் அசல் ரூ ஐயாயிரத்துக்கு பத்து சதவீதம் வட்டி வீதத்தில் ஐந்து ஆண்டுகளுக்கு தனி வட்டி என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இங்கே அசல் அசலை நம்ம என்னென்னு எடுத்துப்போம் பி அப்படின்னு சொல்லி எடுத்துப்போம் இப்போ பி எவ்வளோ நமக்கு ஐயாயிரம் ஓகேங்களா வட்டி வீதம் எவ்வளோ ஆறு வந்து நமக்கு பத்து பர்சன்ட் ஆண்டுகள் எவ்வளோ நமக்கு ஐந்து ஆண்டுகள் நம்ம ஃபார்முலா என்னது எஸ்ஐ இசிகோல்டு பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் அப்படின்னு எழுதுவோம் இதுதான் நமக்கான ஃபார்முலா ஸோ இந்த ஃபார்முலாவில் எப்படி இந்த சன்மை சால்வ் பண்ண போகிறோம் வாங்க பார்க்கலாம் எஸ்ஐ என்னன்னு போட்டுப்போம் ஓகேங்களா எஸ்ஐ தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வட்டி அப்படி தான் சொல்லுவாங்க இங்கிலீஷில் பி எவ்வளோ நமக்கு ஐயாயிரம் என் எவ்வளோ அஞ்சு வட்டி வீதம் எவ்வளோ பத்து கீழே வந்து நம்ம நூறு போட்டுப்போம் அப்போ அடித்தோம்னா இந்த ஜீரோ இந்த ஜீரோ போயிடும் அப்போ நமக்கு மீதி எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சைடு நமக்கு ஐயாயிரம் இருக்குது ஓகேங்களா அஞ்சு இன்ட்டு அஞ்சு எவ்வளோ ஐயஞ்சு இருபத்தஞ்சி ரெண்டு ஜீரோ சேர்த்துக்கலாம் அப்போ நமக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுங்க இதுதான் ஆன்சராக வரும் வாருங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆப்ஷன் இருக்குது இதுதான் இதுதான் இதனோட தனி அவ்வளோதான் இங்கே ரொம்ப சிம்பிள் கணக்கு புற்றலாம் வாங்க நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் போயிட்டே இருப்போம் இங்கே பாருங்கள் வினை ஒரு வங்கியில் ரூ ஐம்பதாயிரம் ஆண்டு வட்டி நாலு சதவீதம் வீதத்தில் ஒரு வங்கியில் இரண்டு ஆண்டு கடனாக பெற்றார் எனில் தனி வட்டி காண்க அப்படின்னு கேட்குறாங்க நம்ம முதல்ல கொஷினில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்த்துக்கணும் கொஷினில் நமக்கு பி கொடுத்துட்டாங்க அடுத்தது வட்டி வீதமும் கொடுத்துட்டாங்க அதுக்கடுத்து ஆண்டும் கொடுத்துட்டாங்க தனி வெட்டி கேட்குறாங்க ஓகேவா பி ஐம்பதாயிரம் ஆர் வந்து நமக்கு நாலு பர்சன்ட்னு கொடுத்துட்டாங்க எண்ணை வந்து நமக்கு ரெண்டு ஆண்டுகள்னு கொடுத்துட்டாங்க ரெண்டு ஆண்டுகள் தெரியுதுங்களா ஃபார்முலா என்ன பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் அப்படிங்கிறத நமக்கான ஃபார்முலா ஸோ எப்படி சால்வ் பண்ணுறோம் பாருங்க ஐம்பதாயிரத்தை போட்டுங்க இதுதான் பிஇ இன்ட்டு என் வந்து ரெண்டு ஆண்டுகள் சதவீதம் நாலு பை நூறு அப்படின்னு வரும் இந்த ஜீரோவுக்கு இந்த ஜீரோ இந்த ஜீரோ போயிடும் அப்போ நமக்கு மீதி என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐநூறு இதை ரெண்டையும் பெருக்கிடுவோம் ஒரு நாள் நாங்கள் ரெண்டு எட்டு ஓகேங்களா அப்போ ரெண்டு ஜீரோ போட்டு ஐ எட் நாற்பது ஸோ நாலாயிரம் தான் இதுக்கான ஆன்சர் அதாவது ஐம்பதாயிரம் அசலுக்கு நாலு பர்சன்ட் வட்டியில் ரெண்டு ஆண்டு கடனாக வாங்கினார்னா அவர் வட்டி எவ்வளோன்னு பார்த்தோம்னா அவருக்கு நாலாயிரம் வட்டி இவ்வளோதாங்க ரொம்ப சிம்பிளாக தான் இனிமேல் இருக்கும் வாங்க நெக்ஸ்ட் போவோம் அசோக் பத்தாயிரம் ரூபாயை ஆண்டுக்கு எட்டு சதவீதம் என்ற வட்டி வீதத்தில் ஒரு வங்கியில் முதலீடு செய்துள்ளார் ஐந்து ஆண்டுகளுக்கு கிடைக்கும் தனிவட்டி கான்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க நமக்கு பாருங்கள் அசல் கொடுத்துட்டாங்க பர்சன்டேஜ் கொடுத்துட்டாங்க ஐந்து ஆண்டுன்னு கொடுத்துட்டாங்க தனிவட்டி கேட்குறாங்க ஸோ நம்ம ஒரு ரெண்டு சம் வந்து என்ன ஆர் என்ன என்னன்னு எழுதணும் அது வந்து உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக எழுதுனது ஸோ இனிமேல் எழுத வேணாம்னு நினைக்கிறேன் டேரெக்டாக நம்ம சம் போய் போட்டுருவோம் ஃபார்ம் ஃபார்முலாவை கூட அடுத்த ரெண்டு அப்புறம் நம்ம எழுத மாட்டோம் ஓகேங்களா இந்த ஒரு சம்மில் மட்டும் எழுதுவோம் எஸ்ஐ என்னது பி பை ஹண்ட்ரட் ஓகேவா இப்போ நம்ம வந்து பி எவ்வளோங்க பி நமக்கு எவ்வளோ இருக்குது பத்தாயிரம் ஓகேவா என் எவ்வளோ ஐந்து ஆண்டுகள் ஓகேவா பர்சன்டேஜ் எவ்வளோ எட்டு கீழே நூறு அப்போ இதுக்கு இதுக்கு அடிச்சலாம் ஐயட் நாற்பது அப்போ நூறு இன்ட்டு நாற்பதுன்னு வருங்க அப்படி பார்த்தா மூணு ஜீரோவை போட்டு நாலாக போட்டால் வேலை முடிஞ்சுது நாலாயிரம் ஆப்ஸ் அண்ட் ட்ராக்ட் ஓகே நெக்ஸ்ட் தம் போமா ரொம்ப சிம்பிள் தான் இந்த ஃபார் இந்த ஃபார்முலா ஒரே ஒரு ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுங்க இந்தமாரி சம்லாம் என்னடா இவ்வளோதானா அப்படின்னு நினைப்பீங்க நீங்களே அவ்வளோ ஈஸிங்க வாங்க ரூ இரண்டாயிரத்துக்கு இரண்டு ஆண்டுக்கு தனி வட்டி ரூ நூற்றி இருபது எனில் ஆண்டுக்கு வட்டி வீதம் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க அதாவது என்ன கொடுத்துட்டாங்கன்னா ரெண்டாயிரம் ரூபாய்க்கு ரெண்டு ஆண்டுக்கு தனி வட்டி எவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க ஆனால் வட்டி வீதம் கொடுக்கல பி கொடுத்துட்டாங்க என் கொடுத்துட்டாங்க ஆர் என்னன்னு கொடுக்கல இதுக்கும் நம்ம அதே ஃபார்முலா வச்சு தான் போட போகிறோம் எப்படி போட போகிறோன்றதை பாருங்கள் அதாவது எஸ்ஐ என்னன்னு ஃபார்முலா என்ன பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் இதில் வந்து வட்டி கொடுத்துட்டாங்க தனி வாட்டின்னு போட்டிருக்காங்க வட்டி தான் அது ஓகேங்களா இப்போ நம்ம எப்படி எழுத போகிறோம்னா பி எவ்வளோ நமக்கு இரண்டாயிரம்னு இருக்குது அதேமாரி நமக்கு ரெண்டுன்னு இருக்குது ஆறு தான் என்னன்னு தெரியாது அது ஆறுன்னு அப்படியே வச்சுப்போம் கீழே நூறுன்னு எழுதிப்போம் ஓகேங்களா இதனோடய தனிவட்டி எவ்வளோ நூற்றி இருபதுன்னு கொடுத்துட்டாங்க இதை சால்வ் பண்ணால் வேலை முடிஞ்சு நம்ம இந்த பக்கமே அடிச்சிட்டு போயிடுவோம் இது ரெண்டுக்கும் இந்த ரெண்டு ஜீரோ அடிஞ்சிரும் நம்மக்கிட்ட ஆறு அப்படின்னா ஆற வச்சுப்போம் இந்த பக்கம் பெருக்கல்ல அந்த பக்கம் வகுத்தல் ஆகும் அப்போ நூற்றி இருபது பை இருபது இன்ட்டு ரெண்டுன்னு வருங்க இந்த ஜீரோவுக்கு இந்த ஜீரோ போய் ரெண்டால் அடித்தோம்னா ஆறுன்னு வரும் ரெண்டால் அடித்தா மூணுன்னு வருங்க அப்போ ஆர் இஸ் ஈக்குவல் டு மூணு பர்சன்ட் அப்படிங்கிறதான் நமக்கான விடை பாருங்கள் மூணு பர்சன்ட் விடை இருக்கும் புரிஞ்சிக்கிட்டீங்களா அதாவது தனி வெட்டிங்கிறது ரூ நூற்றி இருபதுன்னு அவங்க கொடுத்துட்டாங்க ஸோ இந்த சம்ம வந்து எஸ்ஐ அப்படின்னு நமக்கு ஃபார்முலாவில் இருக்குது பார்த்திங்களா எஸ்ஐயை கொடுத்துட்டதுனால சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு அவங்களே கொடுத்துட்டதுனால அந்த இடத்துல நம்ம மதிப்பு வச்சுக்கிட்டு கொடுக்கப்பட்ட ஆரை கண்டுபிடிக்கிறோம் சரி அப்போ வந்து நமக்கு வந்து எண் கொடுக்கல எண் வந்து கொஷினில் கொடுக்கல எண் வந்து கொஷினில் கொடுக்கலனா நம்ம என்ன பண்ணுவோம் அதே தான் இங்கே வருங்க பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் இதை எஸ்ஐ அப்படின்றது இதில் அசல் கொடுக்கல அசல் கேட்குறாங்க அப்படின்னா பி கண்டுபிடிக்கலாம் எண் கண்டுபிடிக்கிறதுனாலும் கண்டுபிடிக்கலாம் இது எது வேணால் கண்டுபிடிக்கலாம் எல்லாத்துக்கும் ஒரே ஃபார்முலா பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் ஓகேங்களா வாங்க ஆண்டு வட்டி வீதம் இரண்டு சதவீதம் வீதம் மூன்று ஆண்டுகளுக்கு தனி வட்டி ரூ முந்நூறு கிடைக்குமெனில் காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க அது இங்கே வந்து என்ன கேட்டாங்க பி எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டாங்க புரிஞ்சுதா உங்களுக்கு எப்படி சால்வ் பண்ணுறது வாங்க சால்வ் பண்ணுவோம் ஓகேங்களா இங்கே பாருங்கள் நமக்கு ஆண்டு வட்டி வீதம் கொடுத்துட்டாங்க அதாவது ஆறு எவ்வளோ ரெண்டு பர்சன்ட்ன்னு சொல்லிட்டாங்க அதேமாரி என் எவ்வளோன்னு கொடுத்தா மூணுன்னு கொடுத்துட்டாங்க பி தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் நம்ம ஃபார்முலா என்ன பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் இஸ் ஈக்குவல் டு எஸ்ஐ அதேமாதிரி எஸ்ஐ நம்ம கொடுத்துட்டாங்க முந்நூறுன்ட்டு வாங்க பி தெரியாது அதனால் பி அப்படியே வச்சுப்போம் என் எவ்வளோ மூணு ஆர் எவ்வளோ ரெண்டு பை ஹண்ட்ரட் இந்த பக்கம் எஸ்ஐ எவ்வளோ முந்நூறுன்னு இருக்குங்க அதை அப்படியே எழுதிக்கணும் ஓகேங்களா இப்போ நம்ம இப்படியே அடிச்சுட்டு போயிடலாம் ஏன் அங்கே போய் அடிச்சுக்குமா ஒன்று இதில் அடித்தோம்னா ஐம்பதுன்னு சொல்லி வருங்க ஸோ இங்கே இருக்கக்கூடிய பிஏ மட்டும் வச்சுப்போம் இது அந்த பக்கம் போனால் தலை இது நம்ம ஏற்கனவே எஸ்எம்லே பார்த்துருக்கோம் பேசிக் செம்லே ஸோ முந்நூறு எட்டு கீழே இருக்கிறது ஐம்பது மேலே போயிடும் மூணு வந்து கீழே வந்துடும் இப்போ மூணால் அடித்தோம்னா இது நூறுன்னு வரும் ஓகேங்களா அப்போ நூறு எட்டு ஐம்பதுன்னு போட்டோம்னா நம்ம மூணு ஜீரோ போட்டு அஞ்சு போட்டோம்னா வேலை முடிஞ்சு ஐயாயிரம் ஓகேங்களா விட வந்துடுச்சா அவ்வளோதாங்க செம் வாங்க நெக்ஸ்ட்டு சம் போய் பார்ப்போம் இங்கே பாருங்கள் ஆண்டு வட்டி பதினாலு சதவீதம் எனவும் மூன்று ஆண்டுகளில் ஒரு தொகையின் வட்டி ரூ இரநூத்தி பத்து எனில் அந்த தொகைன்னு கேட்குறாங்க இப்போ அந்த தொகை அப்படின்னு கேட்டது என்னன்னு பார்த்தீங்கன்னா அசல் அசலை தான் அந்த தொகைன்னு கேட்குறாங்க அதேமாரி நமக்கு வட்டி வீதம் என்னன்னு சொல்லிட்டாங்க மூன்று ஆண்டுகள்னு சொல்லிட்டாங்க வட்டி கொடுத்துட்டாங்க தான் கேட்குறாங்க அசல் எப்படி பார்ப்போம் ஏற்கனவே பார்த்த மாதிரி தாங்க வாங்க சொம்குள்ளே போவோம் அதாவது இப்போ என்ன செம் நமக்கு என்ன ஃபார்முலா பிஎன்ஆர் ஹண்ட்ரட் எஸ்ஐ அப்படிங்கிறது இதில் பிஎன்என் கொடுக்கல பிஏ தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் ஸோ பி அப்படியே வச்சுப்போம் என் எவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க மூணு ஆண்டுகள் ஸோ வச்சுப்போம் பர்சன்டேஜ் எவ்வளோ பதினாலு கீழே நம்ம நூறு போட்டுப்போம் அதேமாரி நமக்கு இந்த பக்கம் இரநூத்தி பத்தை போட்டுப்போம் ஸோ இதை சால்வ் பண்ணால் நமக்கு விட வந்துடும் ஸோ பி எந்த பக்கம் வச்சுப்போம் இரநூத்தி பத்து நூறு வந்து மேலே போயிடும் தலைகீழே மீதி ரெண்டும் கீழே வந்துடுங்க மூணு எட்டு பதினாலு அப்படின்ட்டு ஸோ வாய்ப்பில் அடித்தா ஒரு மூணு மூணு ஏழு மூணு இருபது எழுபதுன்னு சொல்லி வரும் மறுபடியும் ஏழாம் வாய்ப்பில் அடித்தா ரெண்டுன்னு சொல்லி வரும் இது பத்துன்னு சொல்லி வருங்கா இது அடித்தோம்னா நமக்கு இப்போ அஞ்சு கிடைக்கும் அப்போ நூறு எட்டு அஞ்சுன்னு சொல்லி வரும் அப்போ எவ்வளோ ஐநூறு ஓகேவா ரொம்ப சிம்பிளாக தான் கணக்கு இருக்கும் ஏனென்றால் அது பேர் தான் தனி வெட்டி ஓகேவா எல்லோரும் தனிவெட்டி கணக்கு கூட்டு வெட்டிலாம் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினைப்பாங்க ஏன்னா நான் கூட நினச்சிருக்கேன் அந்த அந்தளவுக்கு நினச்சதில் கூட்டு வெட்டி ரொம்ப கஷ்டம் ரொம்ப பெருக்கணும் அப்படின்னு நினச்சிருக்கேன் ஆனால் அது ரொம்ப ஈஸியான கணக்கு தான் நம்ம வர வர பார்ப்போம் நிறையா வாங்க வாங்குதில் பார்ப்போம் மாலா ஆண்டிற்கு பதினோரு சதவீதம் வட்டி வீதத்தில் ரூ ஐயாயிரத்தை இரண்டு ஆண்டுகளுக்கு முதலீடு செய்கிறார் இரண்டு ஆண்டு முடிவில் அவர் பெறும் மொத்த தொகை என்னன்னு கேட்டிருக்காங்க அதாவது இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா அவர் பெறக்கூடிய மொத்த தொகைன்னு கேட்டிருக்காங்க இங்கே தான் டுஸ்ட் இருக்குது மொத்த தொகை அப்படின்னா இப்போ போய் ஒரு நான் வந்து ஒரு வேலையில் வந்து முதலீடு பண்ணுறேன் ஐயாயிரத்தை கொண்டு போய் அப்போ பதினோரு பர்சன்ட் எனக்கு லாபம் கிடைக்குன்னு வைங்களேன் ரெண்டு வருஷத்தில் மொத்தமாக லாபம் ப்ளஸ் முதலீடு ரெண்டுமே சேர்த்தனா தான் மொத்த தொகை இது ரெண்டு தனித்தனியாக நம்ம பார்க்க போகிறதில்ல இது வரைக்குமான சம்மில் ஒன்று அசல் கேட்டிருப்பாங்க நம்ம அசலை பார்த்துருப்போம் அப்படி தனி தனிவட்டி கேட்டிருப்பாங்க தனிவட்டி தனியாக பார்த்துருப்போம் ஆனால் இந்த சம்மில் ரெண்டையும் ஒன்றா சேர்த்து மொத்த தொகை எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க நான் இப்போ ஒருத்தருக்கு வந்து கடன் கொடுக்குறேன்னு வைங்களேன் ஒரு ஐயாயிரத்தை நான் கடன் கொடுக்குறேன் அவருக்கு பதினோரு பர்சன்ட் வட்டிக்கு வர்றேன் மூணா மூணு வருஷத்துக்கு அப்புறம் கடன் எனக்கு திரிய பிச் செலுத்தலான்னு அவர் வராரு அப்படி அவர் வந்து மொத்த தொகையும் தராரு சரிங்களா வட்டியும் தராரு இதையும் தராரு வட்டியும் தராரு அசலையும் தராரு அதுதான் மொத்த தொகையின்னு வரும் அப்படி நீங்கள் பார்க்குறப்பே அது ஐயாயிரத்துக்கு மேலே வந்துடும் அது கீழே ஆப்ஷன்லாம் கேன்சல் ஆகிரும் ஸோ வாங்க சம் போவோம் பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் அதுதான் வந்து நம்ம ஃபார்முலா அதை வச்சு தான் நம்ம இப்போ கண்டுபிடிக்கிறோம் ஏன்னா வட்டியை கண்டுபிடிச்சா தான் தனி வட்டியை வச்சு நம்ம கூட்டி அதை என்ன விட அப்படிங்கிறத போட முடியும் வாங்க போகலாம் இப்போ வந்து நம்ம ஃபார்முலா எழுத வேணான்னு நினைக்கிறேன் ஏன்னால் வந்து நம்ம முன்னாடி எந்த சம்லாம் ஃபார்முலா எழுதியிருக்கோம் ஃபார்முலாவை கழட்டி விட்ருவோம் என்ன ஃபார்முலா பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க ஓகேங்களா இப்போ பி எவ்ளோ நமக்கு பி வந்து ஐயாயிரம் ஸோ ஐயாயிரம் போட்டுக்குங்க என் எவ்வளோ ரெண்டு ஆண்டுன்னு சொல்லிட்டாங்க அதேமாரி வட்டி சது பதினொன்று நீங்கள் இந்த ஆண்டை வந்து முக்கியமாக பார்த்துக்கணும் மிஸ்டேக்காக போட்டிங்கன்னா தப்பாயிரும் நம்ம ஃபார்மு அப்படி எழுதியாச்சு இதுக்கு ரெண்டு ஜீரோவுக்கு ரெண்டு ஜீரோ அடிச்சிடலாங்க ஓகேங்களா அப்போ ரெண்டு இன்ட்டு பதினொன்று நமக்கு இருபத்தி ரெண்டுன்னு வரும் ஸோ நம்ம இங்கே பெருக்குவோமே இந்த இடத்துல பெருக்குவோம் இருபத்தி ரெண்டு இன்ட்டு ஐம்பது அப்படின்னு வரும் ஜீரோ போட்டு ரெண்டு பத்து மீதி ஒன்று பத்து பதினொன்று அப்படின்னு வரும் அப்போ இதுக்கான எஸ்ஐ தனி வட்டி எவ்வளோன்னு பார்த்தோன்னா நமக்கு ஆயிரத்தி நூறு மூணு வருஷத்துக்கு அப்புறம் வட்டி அவர் அவர் நமக்கு ஆயிரத்தி நூறுரூவா கட்டுறாரு அப்போ மொத்த தொகை எவ்வளோ வரும்னா மொத்த தொகை வந்து நம்ம ஐயாயிரம் ப்ளஸ் ஆயிரத்தி நூறு இது ரெண்டையும் கூட்டினா தான் நமக்கு மொத்த தொகையை வருங்க ரெண்டையும் கூட்டினோம்னா நமக்கு ஆறாயிரத்தி நூறு கிடைக்கிது அந்த ஆறாயிரத்தி நூறு தான் இதுக்கான மொத்த தொகை எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க மொத்த தொகை அப்படின்னு கேட்டுட்டாங்கன்னா நீங்கள் தனி வட்டியையும் கூட்டிக்கணும் அசலையும் ரெண்டையும் சேர்த்து கூட்டினா தான் அதுக்கான விடை வர வர கிளாஸில் உங்களுக்கே புரியும் என நினைக்கிறேன் புரியலைன்னா நீங்கள் வந்து க மறக்காமல் சொல்லுங்கள் நான் மறுபடியும் கூட உங்களுக்கு நடத்துகிறேன் ஓகேங்களா உங்களுக்கு புரியணும் அவ்வளோதான் பாருங்க எட்டாவது சம் ரூபாய் ஐம்பதுக்கு இரண்டு ஆண்டுகளில் இரண்டு வங்கிகளில் தனி வட்டி வித்தியாசம் ரூ ரெண்டு புள்ளி ஐம்பது எண்ணில் அவ்வங்கிகளின் வட்டி வித்தியாசம் காண்கன்னு கேட்குறாங்க இது வித்தியாசம்னு கேட்டிருக்காங்க அதேமாதிரி இந்த சம்மும் கொஞ்சம் வித்தியாசம்தான் வாங்க எப்படின்னு சொல்லி பார்ப்போம் இவங்க கொடுத்துட்டாங்க என்ன சொல்லியிருக்காங்க ரெண்டு புள்ளி அஞ்சு ஜீரோ அதாவது ரெண்டு ரூபா ஐம்பது பைசாங்கிறது அவங்க ரெண்டு வங்கிகளுக்கு இடையான வித்தியாசம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இது எப்படி பார்க்குறது அப்படின்னா நம்ம இங்கே பாருங்கள் அசல் கொடுத்துட்டாங்க ஆண்டு கொடுத்துட்டாங்க நமக்கு வட்டி வீதம் என்னன்னு சொல்லலை வட்டி வீதத்தை கண்டுபிடிச்சோம்னா நம்ம விடையை கண்டுபிடிச்சோம்னா எப்படின்னு சொல்லி பார்ப்போம் வாங்க நம்ம ஃபார்முலா என்ன பி என்ஆர் பை ஹண்ட்ரட் பி வந்து நமக்கு ஐம்பது ஆண்டு வந்து ரெண்டு ரேஷியோ என்னன்னு தெரியாது அதனால் ஆறு அப்படியே போட்டு ஹண்ட்ரடை போட்டுப்போம் இது அடித்தோம்னா நமக்கு ரெண்டுன்னு சொல்லி வரும் இந்த ரெண்டுக்கு இந்த ரெண்டுக்கு அடிஞ்சிரும் ஸோ சாரி சாரி இந்த இதில் வந்து தப்பாக இருக்குது இது வந்து ஐம்பதுக்கு இல்லைங்க ஐநூறுக்குன்னு எழுதிங்க சாரி டைப் பண்ணுறப்ப தப்பாக பண்ணிட்டேங்க ஓகேவா அப்போ பிஎவெலாம் ஐநூறு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு ஆறு பை ஹண்ட்ரட்னு வரும் ரெண்டு ஜீரோக்கு ரெண்டு ஜீரோ போகிறோம் அப்போ ஐ ரெண்டு பத்துன்னு சொல்லி நமக்கு கிடைக்கும் அப்போ ரேஷியோ எவ்வளோ அப்படின்னா நமக்கு பத்து பர்சன்ட்டு அப்படின்னு அர்த்தங்க பத்து பர்சன்ட் நமக்கு கிடைக்கிது இந்த ரேஷியோ அதாவது அவங்க என்ன கொடுத்துட்டாங்கன்னா வட்டி விகிதங்களின் வித்தியாசம்தான் கேட்டிருக்காங்க நம்ம வந்து ஒரு வட்டி விகிதம் கண்டுபிடிச்சிட்டோம் ஸோ என்ன பண்ணோன்னா ஒன்றும் பண்ண வேணாம் ரெண்டு புள்ளி ஐம்பதுன்னு இருக்குது பார்த்தீங்களா இதை பத்தாள் வகுத்துருங்க அவ்வளோதான் விடை இதை பத்தாள் அடித்தோம்னா எக்ஸ்ட்ரா ஒரு பக்கம் முன்னாடி ஜீரோ போவோம் அதாவது ஜீரோ புள்ளி டூ ஃபைவ் பர்சென்ட்டுன்னு வரும் இதுதான் சரியான விடை அதாவது நம்ம வந்து ஒரு வங்கியோடைய நம்ம ஒரு இதோட அசலோட வித்தியாசம் என்னன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் ஆல்ரெடி ஒரு வங்கியோட இது ஒரு ஒரு வித்தியாசம் அவங்க கொடுத்துட்டாங்க இன்னொரு வித்தியாசம் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் ஸோ அதனால் நம்ம ரேசியோ கண்டுபிடிச்சி இரண்டையும் வகுத்துக்கிட்டோம்னா வேலை முடிஞ்சுது ஏன்னா இரண்டுக்கும் இடையே உள்ள வித்தியாசத்தை தான் அவங்க கேட்குறாங்க ஓகேங்களா வாங்க நம்ம நெக்ஸ்ட்டு போவோம் இது கொஞ்சம் குழப்பமான சம் தான் புரியலாம் சொல்லுங்கள் நம்ம மறுபடியும் நடத்துகிறேன் ஏன்னா நம்ம மேலோட்டமாக தான் அதை நடத்திட்டு போகிறேன் ஓகேங்களா ரொம்ப செம்மு ரூ ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கு எட்டு சதவீதம் வட்டி வீதம் மூன்று ஆண்டுகளுக்கு தனி வட்டி கான்கு கேட்டிருக்காங்க இதில் பி கொடுத்துட்டாங்க என்ஆர் எல்லாமே கொடுத்துட்டாங்க பர்சன்டேஜ் தான் கேட்குறாங்க ஸோ நம்ம பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் அந்த ஃபார்முலாவில்தான் போட போகிறோம் பி எவ்வளோ நமக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு இல்லை இருபத்தி அஞ்சாயிரம் சாரி பி எவ்வளோ இருபத்தி அஞ்சாயிரம் என் எவ்வளோ மூணு எட்டு பர்சன்ட்டு இந்த ரெண்டு ஜீரோவுக்கு ஜீரோ அடைஞ்சிரும் இப்போ மூவ் எட்டு நமக்கு இருபத்தி நாலுன்னு கிடைக்கும் அப்போ ரெண் இரநூத்தி ஐம்பது இன்ட்டு இருபத்தி நாலு ஓகேங்களா ஜீரோ ஐநாங்கு இருபதுக்கு ஜீரோ மிச்சம் ரெண்டு ஒன்றா நான்கு ரெண்டு நாங்க எட்டு பத்துன்னு சொல்லி வரும் இதை போட்டோம்னா நமக்கு ஐநூறுன்னு வருங்க ஜீரோ ஜீரோ சிக்ஸ் அப்போ ஆறாயிரம் தான் இருபத்தஞ்சாயிரத்துக்கு எட்டு பர்சன்ட் ஆண்டு வட்டியில் மூணு ஆண்டுகளுக்கு தண்ணி வட்டி எவ்வளோன்னு பார்த்தோன்னா நமக்கு ஆறாயிரம் ரூபா கிடைக்குதுங்க உங்களால் புரிஞ்சிக்க முடியுதா பி என்ஆர் பை ஹண்ட்ரடை மட்டும் ஞாபகம் வச்சுங்க வேறு ஒன்றும் நமக்கு தேவையில்ல ஒன்லி ஒன் ஓகே வாங்க பத்து வருஷம் போவோம் குமரவேல ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு பத்து சதவீதம் வட்டி வீதம் இரண்டு ஆண்டுகள் கழித்து ரூ ஏழ்நூற்றி ஐம்பதை தனிவட்டியாக செலுத்தினால் அசலை காண்கன்னு கேட்குறாங்க ரொம்ப ஈஸி தான் அதாவது பியை தான் கேட்குறாங்க இவங்க அசல் அசல் தெரியல ஸோ அதனால் பி நம்மட கேட்குறாங்க ஸோ பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் ஃபார்ம்னால் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் பி நமக்கு தெரியாது அதனால் பி அப்படியே வச்சுப்போம் எத்தனை ஆண்டு இரண்டு ஆண்டு வட்டி மேலே பத்து பர்சன்ட்டு ஸோ இதை அப்படியே போட்டுக்கும் ஓகேங்களா தனி வட்டி எவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க ஏழ்நூற்றி ஐம்பதுன்னு கொடுத்துட்டாங்க அதனால் ஏழ்நூற்றி ஐம்பது அப்படியே போட்டுக்குங்க இங்கே இருக்க ஜீரோவுக்கு இதை அடிச்சிடலாம் இதை அடித்தோம்னா நமக்கு எவ்வளோ அஞ்சுன்னு கிடைக்கும் அப்போ பி பை அஞ்சுன்னு இருக்கும் நமக்கு பி தான் வேணும் இங்கே இருக்க அஞ்சு அந்த பக்கம் போச்சுன்னா பெருக்கலாகவும் ஸோ எண்டு அஞ்சுன்னு வரும் இந்த பெருக்கனால் நமக்கு விடைங்க ஜீரோ ஐயஞ்சு இருபத்தஞ்சிக்கு அஞ்சு மீதி ரெண்டு ஐயில் முப்பத்தஞ்சு முப்பத்தி ஏழு ஓகேங்களா ஆன்சர் இருக்குது ஸோ இவ்வளோ இப்படி ஈஸியாக தான் இருக்கும் தனிவட்டியை பற்றி நம்ம வந்து தனிவட்டியை ஒரு சீக்கிரமாக முடிச்சிடலாம் விடுங்க ஓகேங்களா ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாகிங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம ஒரு நெக்ஸ்ட்டு தனிவட்டி